அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்து மௌலவி நிஜாமுதீன் மன்பை அவர்கள் எழுதினா அல்லாவின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள புத்தகத்தில் இருந்தால் பார்க்க போகிறோம் துவாக்கள் ஏற்கப்படுறதுக்கும் தேவைகள் நிறைவேறதுக்குமாக அல்லாவின் தொண்ணூத்தொம்பது திருப்பெயர்களில் அர் ரஹ்மான் அப்படின்றது நம்ம தினமும் மோதக்கூடிய நம்ம எல்லாேருக்கும் தெரிகிற ஒரு திருப்பெயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அர் ரஹ்மான்றது முஹதிஸின்கள் ஹதீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க அதில் என்னென்னா அல்லாஹ் தலா வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்குரானில் இறக்கப்பட்ட வரிசையில் தலா அல்லான்ற பேருக்கு அப்புறம் அர் ரஹ்மான இட பேரை வந்து நூற்றி பதினான்கு ஆயத்துகளில் இடம் பெற்றிருக்கு நூற்றி பதினான்கு இடம் பெற்றிருக்கு அந்த சூறாக்கல்ல முன்னாடி ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஓதுறோம் நம்ம தினசரி வாழ்க்கையில் கூட ஏதாவது செய்யும்போது ஓதுறோம் அதனால ரொம்ப ஸ்பெஷல் அந்த பேருன்னு சொல்லி மொஹாதிசின்கள் நிறைய எழுதியிருக்காங்க அந்த பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அர் ரஹ்மான் அனைவருக்கும் அருளாளன் அலவச்ச அருளாளன் கூட எழுதியிருக்கலாம் இந்த வந்து அனைவருக்கும் அருளாளன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இவ்வுலகில் நல்லவர் கெட்டவர் அவனை வணங்கியவர் வணங்காதவர் அவனை புகழ்பவர் அவனை திட்டுபவர் அனைவருக்கும் பாரா பாரபட்சமின்றி உணவத்து காத்து பரிபாலிக்கின்றவன் அர் ரஹ்மான் மிக அழகாக எழுதியிருக்காரு இதற்கான பலன்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த திருநாமத்தை தினமும் ஓதி வர்றதால பலன்கள் இருக்குது இருக்கு சிலவற்றை தான் வந்து குறிப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ரொம்ப என்ன சொல்றது பெருசாவே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் நூறு தடவை ஓதி வந்தால் இன்ஷா எல்லாம் மனிதனின் கடினத்தன்மை மறதி அதெல்லாம் வந்து போயிடும் உலகியல் காரியங்களில் உதவி செய்யப்படுவார் அப்படின்னா வந்து உலகியல் காரியங்கள் இந்த என்ன நம்ம செய்கிறோமோ அதுல வந்து நமக்கு உதவி கிடைக்கும் மறைமுகமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷால்லாம் கிடைக்கும் இதில் அதிகமாக திகர் சேருவங்க தான் அல்லாவுதாலாவோட திருப்புருத்தத்தில் திளைத்திடுவார் அப்படின்னா வந்து அவருடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் தாலா அவனுடைய அவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் அவர் மீது அல்லாஹின் பாக்கியங்கள் தொடர்ந்து பொழியும் சுபாரணம் அல்லாஹ் நமக்கு திக் பாக்கியம் அல்லாவித்தால நம்ம மேலே பொழியிற பாக்கியங்கள் கிடைத்தாலே போதும் உலகத்துல வேற எதுவும் தேவையில்ல கடினமான காய்ச்சல் உள்ளவர் ஒரு பீங்கான் தட்டுல வந்து இதை எழுதி கரைச்சி குடிச்சா இன்ஷால்லா காய்ச்சல் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படின்னா பீங்கான் தட்டுல குங்குமப்பூ சோக் பண்ணி தூப்பிக்கு எடுத்து எழுதி அதை கரைச்சி கொடுக்கணும் இது நான் அதனுடைய அப்ஜத்து கணக்கு அப்ஜுன்னு என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோஸில் வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள் எழுத்துக்கிற இந்த அர் ரஹ்மான பேருக்கு அப்ஜித் கணக்கு வந்து டூ நைன்டி எயிட் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு தடவை ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பின்னால் ஓதி வந்தால் அல்லது எழுதி அணிந்து வந்தால் இன்ஷாலா துன்பங்கள் அனைத்தும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருக்கு வந்து தாயத்து மேலே நம்பிக்கை இருக்கிறோ அவங்க வந்து ஒரு தடவை ஓதுனா போதும் ஒரு தடவை ஓ ஒரு தடவை அந்த காலையில் சுபுக்கு குப்பின் நல்ல முறையில குளிச்சுட்டு சுபுக்கு பின் எழுதிட்டு அதை தாவி தாயத்தை அணிஞ்சுக்கோங்க டெய்லி வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டு தடவை எழுதிட்டு வந்தோம்னா துன்பங்கள் அனைத்தும் விலகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாஹுடைய இந்த திருப்பெயரான் அர் ரஹமான்றத குங்குமப்பூ கஸ்தூரி அதோட உதவி கொண்டு எழுதி தாளில் எழுதி தீய குணம் இருக்கிறவங்க வீட்டில் புதைத்தா அவருடைய தீய குணம் மாறி நாணமும் இறக்கவும் உள்ளவராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி கஹோரவர்த்தி ரஹமத்துலா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஷீட் விற்கும் ஈயப்பித்தால் இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து தாவீஸில் அந்த தாயத்தில் பிலீவ்ஸ் இருக்கோ அவங்க பண்ணலாம் தாயத்தை பண்ணுறதுக்கான ஆதாரமும் வந்து ஹயாத் சஹாபால் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஈயம்பித்தாள் இருக்கும் அதில் எழுதுறதுக்கு ஒரு நீட்டு குச்சி மாதிரி என்னதுன்னா ஆணி மாதிரியே நீட்டாக இருக்கும் ஸ்டீலில் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நான் நார்மலாக இருக்கிற இதுலலாம் அதில் எழுத முடியாது அதில் எழுதி புதைச்சிடலாம் இல்லை எங்களால் அவ்வளோலாம் வாங்க முடியாது எங்களுக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாகவே வந்து பேப்பர்லேயே எழுதிடல ஒயிட் க்ளாத்தில் வெள்ளை துணியில் குங்குமப்பூ கஸ்தூரி அதோடய உதவி கொண்டு எழுதினீங்கன்னா இன்கேஸ் வந்து யாருக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் நீத்த சேர்ந்த கணவன்மார்களுக்காக மனைவிமார்கள் எழுதுறீங்க இல்லை பசங்களை திருத்தத்துக்காக அம்மாக்கள் எழுதுறீங்க அப்பாக்கள் எழுதுறீங்கன்னா தாராளமாக எழுதி புதைச்சிடலாம் பொதுவாக வந்து ஒரு மரத்துக்கு கீழே புதைங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பானது அதோட வேர்கள் அதெல்லாம் வந்து மக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடும் துவாக்கள் ஏற்கப்படுறதுக்கு இதனை அதிகமாக ஓதி வருவது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இலகிய மனம் ஏற்படுவதற்கும் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கும் இந்த திருநாமத்தோட தன்னுடைய பேரையும் தனித்தனி எழுத்துக்களாக இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தடவை எழுதி அணிந்து கொண்டு ஓதி வரவும் புரியுதுங்களா இரநூத்தி தொண்ணூற்றெட்டு தடவை தான் வந்து தொண்ணூற்றி எட்டுன்றது இதோட அப்ஜெக்ட் கணக்கு தனித்தனி எழுத்துக்கள்லாம் எப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக பிஸ்மில்லான்னு எழுதுகிறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஓதுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஓதுறது உங்களுக்கு தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிஸ்மில்லான்னு சொல்லி நம்ம எழுதும் போது வந்து பார்த்தோன்னா பா சீன் மீ மூனே வந்து ஒரே லைனாக எழுதி வச்சிருக்கோம் பா சீன் மீம் பாக்கு ஜேர் போட்டிருக்கோம் சீனுக்கு வந்து ச சுகுன் போட்டிருக்கும் மீமுக்கு ஜேர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரே வார்த்தையாக வந்து அதை ஒன்றாவே வந்து எழுதியிருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் பா தனியாக எழுதி கேப் விட்டு சீன் தனியாக எழுதி கேப்பு விட்டு மீம் தனியாக எழுதி அந்த மாதிரி வந்து எழுதணும் நான் வந்து என்னுடைய பேரே வந்து எழுதி காட்டுறேன் இது எப்படி எழுதணும்னு சொல்லி என்னுடைய பேர் வந்து ஷாஹினா நான் உதாரணத்துக்கு என்னோடய பேரே எழுதியிருக்கேன் என்னோடய பேர் வந்து ஷாஹினா அதை எப்படி எழுதணும்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி காட்டுறேன் நீங்கள் வந்து உங்கள் பேரை நீங்கள் வந்து அப்படி எழுதிக்கணும் சரிங்களா யாருக்காவது பேர் அந்த மாதிரி வேணும் தனி தண்ணி எழுதுறதுக்குன்னா நீங்கள் தாராளம் தாராளமாக டெலகிராமில் காண்டக்ட் பண்ணலாம் நான் எழுதி தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் எப்படி எழுதணுன்னா அர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு தடவை எழுதிட்டு ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து டூ நைன்ட்டி எயிட் அது அதான் வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க ஒரு கட்ட கட்ட ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க அதில் வந்து அர் ரஹ்மான் எழுதிட்டு உங்கள் பேரை தனித்தனி எழுத்துக்கலாக எழுத்துக்கலாங்க அர் ரஹ்மான் எழுதிட்டு உங்கள் பேரை தனித்தனி எழுத்துக்கலாக அப்படி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தடவை வந்து எழுதிட்டு வாங்க இதை நான் அதிகமாக ஓதிட்டு வந்தோம்னா எல்லாவுடைய கருணை பார்வை கிடைக்க பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெற வேண்டிய பண்பு இந்த இந்த எல்லாவின் திருப்பெற ஓதும் போது என்ன பண்பு நம்ம மனசில் வச்சுக்கணும் எதை வந்து நம்ம காட்டணும் வெளியே அந்த பண்போடு இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அர் ரஹ்மான் என்ற இந்த திருநாமத்திலிருந்து படைப்புகளின் மீது இரக்கம் கொள்ளும் பண்பை எல்லாம் வந்து மனிதன் வந்து அந்த மாதிரி இறக்கம் கொள்ற கொள்றாங்க அல்லாஹ் தாலா அந்த மாதிரி மனிதன் வந்து தன்னோட குணமாக அதை ஆக்கிக்கணும் படைப்புகள் மீது இறக்கம் கொண்டவனாக மனிதன் தானே மாற்றிக்கணும் இஸ்லாமிய வார்க்க வழியினே மறந்திருக்கும் அடியார்களின் மீது இறக்கம் கொண்டு அவர்கள் நம் உபதேசம் செய்து இப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் மாறியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி இருக்காங்க நமக்கே தெரியும் இல்லையா இப்படி பண்ணுறது அவங்க தப்பு தான் இஸ்லாம் படின்னு சொல்லி நம்ம வந்து போய் நல்லுபதேசம் செஞ்சு அவங்கள வந்து அல்லாஹுடைய பாதையில நம்ம எடுத்துகிட்டு செய்யணும் கோவப்படாமல் இரக்கம் காட்டி பாவம் செய்கிறவங்களை வந்து ஷே இவனே வந்து தொடங்க மாட்டான் இவன் வந்து என்ன சொல்கிறது இவன் என்ன பெரியவன் அந்த மாதிரி வந்து நிறைய நாமளே வந்து அவங்க காது படவே பேசுகிறோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அலட்சியம் காட்டாமல் என்ன சொல்கிறது இலக்காரமாக நினைக்காமல் நல்லுபதி செஞ்சு அவங்களை திருத்தணும் கருடு நடந்துக்கணும் இதுதான் வந்து நமக்கு இருக்க வேண்டிய பண்பு இந்த பேர் ஓதும் போது மட்டும் இல்லாமல் டெய்லிக்கும் அதை வந்து சொல்லியிருக்காங்க அர் ரஹ்மான் அப்படின்றத குரானில் ஐம்பத்தி ஏழு தடவை வந்து கூறப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழு தடவைகள் வந்து அர் ரஹ்மான் கூறப்பட்டிருக்கு அது இல்லாமல் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வந்து நூற்றி பதினான்கு தடவைகள் வந்து குரானில் இடம்பெற்றிருக்கு நம்ம அனைவரும் வருது தான் நம்ம ஓதுவோம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறத்துக்கும் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுப்பட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கும் தாராளமாக ஓதுவும் இந்த பேர் தனித்தனியாக எழுதுறது வந்து நான் ஒரு பேஜில் வந்து எழுதி காட்டியிருப்பேன் பாக்ஸஸ் வந்து அதே மாதிரி வந்து டூ எயிட் பாக்ஸஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஏதாவது ட டவுட் இருந்தால் நம்ம தாராளமாக வந்து நீங்கள் டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பிஸியாக இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் யாருக்கும் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்ல இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் இல்லை நமக்கான கூலி தருவோம் ஹோ ஹோரா